கண்ணா உனக்கு ஒண்ணும் இல்ல எந்திரு. பால் மேலதான்டா வந்திருக்க, உனக்கு இன்னும் இல்ல. நீ என்னாச்சு கண்ணா, எங்க அடிபட்டுச்சா? ஓகேவா நீ? கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடு குமார். நாங்க வீட்டுக்கு போகும்போது உன்னை டிராப் பண்றோம் குமார். ஏய் ஸ்வீட்டி, நான் பால் போடுறேன், கரெக்டாக கீழே வந்துச்சு. எங்க நீ போடு, பால் கீழே வராது. ஓ, இது என்ன பெரிய அதிசயமா? நான் போட்ட கரெக்டாக கீழே இருந்து விழுகும். ஆ, விழு விழும், போடு பார்ப்போம். போட்டுட்டியா? என்ன கீழே உழுக காணும்? ஏ சீட்டிங் சீட்டிங், என்னமோ சீட்டிங் பண்ணிட்டேன். அதெல்லாம் நல்ல பசங்க தான் கீழே வந்து விழுகுமாமா. அம்மா பாருங்க, சும்மா அண்ணா வம்பளுத்துட்டே இருக்காங்க. போ போய் சொல்லு, என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. அம்மா என்ன ஸ்வீட்டி, என்னாச்சு? அம்மா அண்ணா விளையாடும் போது என்ன சீட்டிங் பண்ணி தோக்கடிக்கிறாங்க. உங்க ரெண்டு பேத்துக்கும் இதே வேலையா போச்சு. சரி டைம் ஆயிடுச்சாமா, வாங்க கிளம்பலாம். அந்த ரெண்டு கேம் பாக்கி இருக்குல்ல, அதை முடிச்சுட்டு கிளம்பலாம். ஓகேம்மா, லக்கி ட்ரா நாளே ஆடுறேன். ஓகே ஸ்வீட்டி, வா அதையும் முடிச்சுட்டு, அந்த டேஷிங் காரையும் முடிச்சுட்டு, வேலை முடிஞ்சது கிளம்பலாம். அப்பாவுக்கு வேற ஃபோன் பண்ணும். இந்த லக்கி ட்ரா எப்படி விளையாடுறது கொஞ்சம் சொல்லியிருப்பா. இந்த லக்கி ட்ராவில் அந்த ஹார்டின் ஒன் டைம் வந்துருச்சுன்னா அந்த பிங்க் டால் தந்துடுவோங்க்கா. மூணு டைம் ஹார்டின் எடுத்துட்டிங்கன்னா அந்த பர்பிள் டால் உங்களுக்கு தான். ஓகேம்மா, புரிஞ்சிச்சு. ஆரோ மார்க்கில் ஹார்டின் நினைக்கணும், அவ்வளோதானே? ஆமாம் ஸ்வீட்டி, கரெக்டாக எய்ம் பண்ணி சுத்து. ஹாட்டின் வந்துரு 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 வந்துரு. ஓயோ ஒன்று, ஹாட்டின் வந்துரு வந்துரு வந்துரு. ஓயோ, சிக்ஸ் லாஸ்ட் சான்ஸ், எப்படி எடுத்துடணும். ஏ ஹாட்டின் வந்துருச்சு. அம்மா எனக்கு பிங்க் டால் கிடச்சிருச்சு. உங்கள் பொண்ணு சூப்பராக விளையாண்டு பிங்க் டால் வின் பண்ணிட்டாங்கக்கா. அடுத்த டேஷிங் காரும் விளையாண்டிங்கன்னா முடிஞ்சுது. என்ன பசங்களா ரெண்டு பேரும் டேஷிங் கார் விளையாண்டுருங்க. உட்காந்துட்டு சொல்லுங்கக்கா, நான் சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் கலர்லேயே இருக்குது பாரு, ப்ளூ அண்ட் பிங்க்கில். உங்களுக்கு எது வேணுமோ வந்து உட்காருங்க டக்குன்னு. எனக்கு ஆல்வேஸ் ப்ளூ. எனக்கு பிங்க், நான் பிங்கியோட உட்காறேன். ரெண்டு பேரும் சீட் பெல்ட் போட்டுக்கிட்டீங்களா? நான் போய் ஸ்விட்ச் ஆன் பண்ணுறேன். ஓகே. ஏ ஸ்வீட்டி, என் பக்கத்தில் வந்துடாத, வந்த உன் பிங்கியை பறக்க விட்ருவோம். அதையும் பார்ப்போம். போ போ, என் பிங்கியை பறக்க வைக்கவா சொன்ன? ஆ, உன்னை எப்படி இடிக்கிறேன் பாரு. ஏ இடிச்சிட்ட, நீ என்ன பண்ணுவ? எங்க பின்னாடி வந்துடுச்சா, நீ பெரிய பருப்பா. எங்க முன்னாடி வந்துட்டு பார்ப்போம். அவ்வளோதானே, வரேன் பாரு. முன்னாடியும் இடிச்சிட்ட, நீ இப்ப என்ன பண்ணுவ என்ன பண்ணுவ? அப்படியே பேசிட்டு இப்ப நான் ஒன்னு வந்து பண்றேன் பாரு. என்னையவை இடிக்க, உன்னை திரும்ப முடாமல் இடிக்க வேண்பாரு. ஹா, வா பிங்கி போலாம். இட்ஸ் மை டர்ன் நவ், மை டர்ன். அப்படியே டர்ன் பண்ணிட்டு போ. நியாயன் பார்த்தலமா? பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ரெண்டு பேரும் அந்த காரை உடைக்காம விட மாட்டீங்க போல இருக்கு. போதும் போதும், டைம் ஆயிடுச்சு, வாங்க கிளம்பலாம். அப்பா வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாருமா. வாங்க ரெண்டு பேரும் நினைச்சு. சும்மா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது. ஆமா, நான் ஜாலியா இருந்துச்சு.